காஞ்சிபுரம் என்றாலே நமக்கு நெசவு தொழிலும் பட்டுப்புடவையும் தான் ஞாபகத்துக்கு வரும். அதிலும் கைத்தறி மூலமாக நெய்யப்படும் பட்டுப்புடவைகள் இங்கு மிகவும் புகழ் பெற்றவையாகும். காஞ்சிபுரத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் கூட்டுறவு பட்டு நெசவு சங்கங்களின் விற்பனையகங்கள் இருக்கின்றன. 2019-20 நிதியாண்டின் அனைத்திந்திய 4வது கைத்தறி கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 243,574 கைத்தறி நெசவு தொழிலாளர்களும் புதுச்சேரியில் 1,999 கைத்தறி நெசவு தொழிலாளர்களும் உள்ளனர். அமைப்பு சாராத கைத்தறி தொழிலாளர்களும் உபரியாக நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய அளவில் கைத்தறி நெசவு தொழிலாளர்களில் பெண்கள் 72% பேர் என்னும் தகவல் மகளிரின் கைவினை திறனையும் அவர்களின் முனைப்பையும் நிரூபிப்பதாக உள்ளது. ஆனால் நாட்டில் 93% கைத்தறி நெசவாளர்களின் மாத வருமானம் வெறும் 10,000 ரூபாய்க்கும் கீழே என்பதும் கவலையளிக்கக்கூடிய செய்தி. கொரோனா தொற்று பரவலும் அதைத் தொடர்ந்த ஊரடங்குகளும் பல தொழில்களை பாதித்தது போலவே கைத்தறி தொழிலையும் பாதித்தது. வாழ்வாதாரமின்றி கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் தவித்து வந்த நிலையில் மத்திய அரசு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் நிவாரண தொகுப்பை அறிவித்தது. இதில் அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு கோவிட்-19 நிவாரண தொகை அளிக்க வழிவகை செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பு சாரா கைத்தறி நெசவாளர்களுக்கும் தலா 2,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெசவாளர்கள் நல வாரியத்தின் மூலமாக அமைப்பு சாராத 1,814 நெசவு தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் 2,000 வீதம் 1,62,94,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் பா. லிங்கேஸ்வரன் தெரிவிக்கிறார். அத்தியாவசிய தேவையான ஆடை நெய்யும் பணியில் இருக்கும் நெசவாளர்கள் தங்கள் துயரம் போக்க இந்த நிதியுதவி கை கொடுத்ததாக கூறுகிறார்கள். என் பேர் ரேணுகா, தரிஞ்சிருக்கிறேன். எனக்கு கொரோனா காலத்தில் ரொம்ப நிதி நெருக்கடியில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப சமாளிக்கிறது வீட்டுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நலவாரியம் மூலியமாக எனக்கு 2,000 ரூபாய் நிதி தொகை கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இதுக்காக தமிழக அரசுக்கும் நலவாரியத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன். கொரோனா ஊரடங்கால் நெசவாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். நலவாரியம் மூலியமாக தமிழக அரசு 2,000 உதவி பண்ணுது. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம். என் பெயர் பாபு. நான் காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில் செய்து வருகிறேன். இந்த கொரோனா காலத்தில் எனக்கு வருமானம் இல்லாததால் இந்த 2,000 ரூபாய் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. எனக்கு என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் இந்த 2,000 ரூபாய் மிகவும் உதவிகரமாக இருந்தது. தமிழக அரசுக்கும் நலவாரியத்துக்கும் நன்றி. இந்த கொரோனா ஊரடங்கால நெசவு தொழில் ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தது. இந்த நலவாரி திட்டத்து மூலயமா எங்களுக்கு 2,000 கிடைச்சது. அதுக்கு ரொம்ப கவர்மெண்ட்டுக்கும் நலவாரி திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.